தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடியவருமான தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் முக்கிய தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில அச்சு ஊடகப் பிரிவு துணைச் செயலாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர்கள் நா பிரபாகரன், அரசு திருச்சி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ஜி தங்கதுரை, திருச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கனியமுதன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் பழனியப்பன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் தீனா, தென் சென்னை மாவட்ட துணைச் செயலாளர் புதியவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இமானுவேல் சேகரன் என்பவர் சுதந்திர போராட்ட தியாகி, இராணுவ வீரர், சாதி ஒழிப்பு போராளி என்று பல பரிணாமங்களை கொண்ட அவர் அன்றைக்கிருந்த சாதி வரி கும்பல்களால் பேருந்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 1957 அன்றிலிருந்து இதுவரை தொடர்ந்து அவருக்கு அவருடைய நினைவிடத்தில் குருபூஜை நடந்து இன்றைக்கு அவருடைய நினைவு நாளை திருச்சி மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு நினைவு நிறுத்துவோம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com